கிராவிடேஷன் டாபிக்ல நீட் டைப் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆன் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் ரவுண்ட் தி எர்த் அண்ட் தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த் ஆக்டிங் ஆன் தி சேட்டலைட் போத் ஈக்குவல் எஃப் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சேட்டலைட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இது எர்த்துன்னு எடுத்துட்டீங்கன்னா, இங்கே சேட்டலைட் வந்து ஒரு ஆர்பிட்ல இப்படி சுத்திட்டு இருக்கு, ஓகேங்களா. இந்த எர்த் எக்ஸிஸ்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸா நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அப்போ ஒன்லி ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, அது எஃப். So that the first question is second option correct. அடுத்த question போலாம் பாருங்க. The orbital velocity of an artificial satellite in a circular orbit just above the earth's surface is v. For a satellite orbiting at an altitude of half the earth's radius, the orbital velocity is dash அப்படினு கேட்டிருக்காங்க. அப்படினா என்னன்னா, இதுதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது எர்த், ஓகேங்களா. எர்த் சர்ஃபேஸ்லயே இப்படி சுத்துது இல்லையா ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட்டுக்கு ஸ்பீட் வந்து வி சொன்னாங்க. இன்னொரு சேட்டலைட் வந்து ஹைட்டு வந்து ஆர் பை டூ ஹைட்ல வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து ஆர்னு எடுத்துங்க. ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஹைட்ல சுத்துறதுக்கு வி டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியர் எர்த் சர்ஃபேஸ் சுத்துது இல்லைங்களா, அதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆர்னு வச்சுட்டு ஆர்னு எடுத்துங்க. செகண்ட் சேட்டலைட் சுத்துறதுக்கு ஆர்பிட் ரேடியஸ் என்ன வரும்னா ஆர் பிளஸ் ஹச், ஹெச் வந்து ஆர் பை டூ சொல்லிட்டோம். ஸோ ஆர் பை டூனு போட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னா த்ரீ ஆர் பை டூன்னு வந்திருக்கு. இது வந்து ஆர்பிட் ரேடியஸ் ஃபார் தி செகண்ட் சேட்டலைட். நமக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். எம்ன்றது மாஸ் ஆஃப் தி எர்த், அதாவது சென்ட்ரல் பாடி மாஸ் ஆஃப் தி பிளானட். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா வி ஒன் பை வி டூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் டூ பை ஆர் ஒன் இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் வரும். ஆர் டூ என்ன வருது பாருங்க, த்ரீ ஆர் பை டூன்னு வருது. ஆர் ஒன் வந்து ஆர் வந்துருக்கு. ஸோ ஆர் ஆர் கேன்சல் ஆச்சு, ரூட் இருக்கா. வி ஒன் வந்து வீன் எடுத்துங்க, வி டூ தான் நமக்கு வேணும். அப்போ வி டூ இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லி வி டூ அந்த பக்கம் வச்சுன்னா டூ பை த்ரீ இந்த பக்கம் வந்துடும் இன்ட்டு வி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. டூ சேட்டலைட்ஸ் ஏ அண்ட் பி கோ ரவுண்ட் ஏ பிளானட் பி இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஹேவிங் ரேடியை ஃபோர் ஆர் அண்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி சேட்டலைட் ஏ இஸ் த்ரீ வி, தி ஸ்பீட் ஆஃப் தி சேட்டலைட் பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம டக்குன்னு எழுதிடலாம் பாருங்க. ஆர்பிட்டல் ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து த்ரீ வின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, த்ரீ வி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஆர்பிட்டல் ஸ்பீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த்ரீ வி கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா. செகண்ட் சேட்டலைட்டுக்கு கேட்குறாங்க க்வெஸ்சன் மார்க். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர், செகண்டுக்கு வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர்னு நமக்கு தெரியும் ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கு. அப்போ வி ஒன் பை வி டூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் டூ பை ஆர் ஒன் இன்வர்ஸ் ரேஷியோ வருது. வி ஒன் வந்து த்ரீ வி போட்டுங்க, வி டூ வந்து வின்னு வி டூன்னு போட்டுங்க. ஆர் டூ வந்து நமக்கு ஆர்னு எழுதிங்க, ஆர் ஒன் வந்து ஃபோர் ஆர்னு போட்டுட்டிங்கன்னா இப்போ ஆர் ஆர் கேன்சல் போட்டால் ரூட் ஒன் பை ஃபோர் ஒன் பை டூன்னு வருதா. அப்போ த்ரீ வி டிவைட் பை வி டூன்னு இருக்கு. இதை வந்து சிம்பிளி பண்ணால் டூ இந்த பக்கம் வந்துடும், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ். ஸோ வி டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வி. ஸோ வி டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வி. தேர்டுக்கு வந்து பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. தி ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி க்ளோஸ் டு தி எர்த் சர்ஃபேஸ் க்ளோஸ் டு தி எர்த் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிஎம் பை ஆர் எப்படின்னு போட்டு ரூட் போட்டுருங்க. ஜி வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்டு டென் பவர் மைனஸ் லெவன் எடுத்துங்க. எம் வந்து சிக்ஸ் இன்டு டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு எழுதிங்க. கேபிட்டல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்டு டென் பவர் சிக்ஸ் அப்படின்னு எழுதிங்க. ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள் எயிட் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கும். நான் சால்வ் பண்ணது வந்து மீட்டர் பர் செகண்டில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து வர்றது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் கிலோமீட்டர் பர் செகண்டில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டைரெக்டாக ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஏ சேட்டலைட் இஸ் ரிவால்விங் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அரௌண்ட் தி எர்த் ஆஃப் மாஸ் எம் டைம் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் தி சேட்டலைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்போ சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன சொல்லுங்கள், எம் வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா எம் ஸ்மால் எம் கேன்சல் இந்த ஆர் ஆர் கேன்சல் போட்டுக்கோங்க. இந்த வியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வி ஸ்கொயர் டூ பை ஆர் பை டின்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே ஜிஎம் பை ஆர் அப்படின்னு வந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ டி தானே வந்து டி ஸ்கொயர் அந்த பக்கம் மட்டும் போயிருங்க, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் எந்த பக்கம் வந்துருங்க, அப்போ ஃபோர் பை ஸ்கொயர் கரெக்டுங்களா. ஃபோர் பை ஸ்கொயர்
இந்த ஆரிங் வந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ஆர் வந்து ஒரு ஆர் கியூப்னு வந்துடுது, டிவைட் பை இந்த ஜிஎம் வந்துடும், ஓகேங்களா, டிவைட் பை ஜிஎம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ரூட் எடுத்துட்டு டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த 4π² கான்ஸ்டன்ட் வச்சுங்க, அப்போ ரூட் ஆஃப் ஆர் கியூப் டிவைட் பை ஜிஎம் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்துக்கு வந்து பி ஆப்ஷன் கரெக்ட். அதே தான் இங்கே டிவைட் பை 4 இருக்கு பாருங்க, இருந்தாலும் இது எடுத்துக்கலாம். சோ நம்ம வந்து ப்ரொபோர்ஷன் போட்டதால் எல்லாம் கான்ஸ்டன்ட் போட்டு பின்னு போட்டோம், டின்னு சொன்னா சொல்ல, ஏன்னா 4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பின்னு கொடுத்துருக்கோம். டி சொல்றதுன்னா சொல்லலாம், இதுக்கு பி அண்ட் டி கரெக்ட்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி பீரியட் ஆஃப் ஏ சேட்டலைட் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அரௌண்ட் ஏ பிளானட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப், அதாவது டைம் பீரியடுக்கு, இப்போதான் ஃபார்முலா இந்த இதில் பார்த்தோம் பாருங்க, டி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் டிவைட் பை ஜிஎம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட், எம்ன்றது மாஸ் ஆஃப் தி பிளானட். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டையும் மாஸ் ஆஃப் தி பிளானட்டையும் டிபெண்ட் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் இண்டிபெண்ட் போட்டுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளானட்ல டிபெண்ட் ஆயிருக்கு, ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்னு சொல்லியிருக்கோம், பிளானட்டோட ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் நியர் டு தி எர்த் சர்ஃபேஸ் சொன்னோம்னா அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்துடும், ஆனால் மாஸ் ஆஃப் தி சேட்டலைட்டே டிபெண்ட் ஆகாது, மாஸ் ஆஃப் தி சேட்டலைட்டை டிபெண்ட் ஆகாது. அதனால வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் சேட்டலைட், இது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்னு சொன்னால் நல்லாயிருக்கும், அப்படின்னா நியர் டு தி பிளானட் சர்ஃபேஸ்னா அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட்னு கூட எடுத்துக்கலாம் இது. ஸோ மாஸ் ஆஃப் தி சேட்டலைட்டை டைம் பீரியட் டிபெண்ட் ஆகாது. ஸோ 6th கொஸ்டின் 3rd ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் தி ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி ஆர்பிட்டால் ரேடியஸ் ஆஃப் ஏ சேட்டலைட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அக்கார்டிங் டு கெப்லர்ஸ் 3rd லா, டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சஸ், கிட்டத்தட்ட அது ரேடியஸ் எடுத்துருக்கோம். அப்போ டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் கியூப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ டி ஸ்கொயர் பை ஆர் கியூப் வந்து கான்ஸ்டன்ட் சொல்றதுனால 7th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கிறோம். 8th கொஸ்டின் பாருங்க, தி ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ சேட்டலைட்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் இஸ் 1:4. தி ரேஷியோ ஆஃப் தி டைம் பீரியட்ஸ் ஆஃப் ரொடேஷன் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு 1/4 சொல்லியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் டைம் பீரியட் டி ஒன் பை டி டூ தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு கெப்ளஸ் தேர்ட்ல டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கியூப். ஸோ டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ பவர் த்ரீ, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ரூட் எடுத்தோம்னா 3/2 வருது. இந்த ஆர் ஒன் பை ஆர் டூ வந்து 1/4 போடுறோம் இல்லையா, அப்போ 1/4 பவர் 3/2 போடுங்க. இந்த 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க, இங்கே ஒரு பவர் 3/2 இருக்கு. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிங்க, இப்போ 2 கியூப் வந்து 8, ஸோ 1/8. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1/8 கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க, 9th கொஸ்டின் பாருங்க, ஏ சேட்டலைட் மூவ்ஸ் ரவுண்ட் தி எர்த் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் ஆர் மேக்கிங் 1 revolution பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு ரொலேஷன் பண்ணியிருக்கு. ஏ செகண்ட் சேட்டலைட் மூவிங் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் மூவ்ஸ் அரவுண்ட் தி எர்த் 1 in 8 days, தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் தி செகண்ட் சேட்டலைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துங்க, ஆர்பிட் வந்து ரேடியஸ், செகண்ட் சேட்டலைட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். டைம் பீரியட் ஃபார் ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு 1 day கொடுத்துருக்காங்க, செகண்ட் சேட்டலைட்டுக்கு 8 days கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அக்கார்டிங் டு கெப்ளர் செகண்ட் தேர்ட்ல டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கியூப் பார்த்தீங்கன்னா டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் பவர் கியூப் வரும், இங்கே இங்கே ஸ்கொயர் இருக்கும், கியூபிக் ரூட் எடுத்துருங்க. அப்போ டி ஒன் வந்து ஒரு நாள், டி டூ வந்து 8 days, ஹோல் பவர் 2/3 போட்டு இஸ் ஈக்குவல் ஆர் ஒன் பை ஆர் டூன்னு போட்டுக்கலாமா. இப்போ ஆர் ஒன் வந்து ஆர்னு எடுத்துங்க, 8 வந்து 2 cube போடுங்க, 1/2 cube பவர் 2/3 தானே இருக்கு, இந்த 3 கேன்சல் பண்ணிருங்க, 2 ஸ்கொயர் வந்து 4 டிவைட் பை ஆர் டூ இருக்கு. அப்போ வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர் டிவைட் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு 1/4 இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஆர்னு வந்திருக்கு, இப்போ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஆர், ஓகேங்களா. 9th பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேட்டலைட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் எர்த், இஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 4 times ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், வாட் வில் பிகம்ஸ் இட்ஸ் டைம் பீரியட். ஆக்சுவலாக ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் தி ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து 24 hours, எர்த் ரொடேஷனும் அதனுடைய சேட்டலைட்டுடைய ரொடேஷன் டைமும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேட்டலைட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த், இஃப் இட்ஸ் ரேடியஸ் of orbit is increased to 4 times of the radius of geostationary satellite சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு வந்து ஆர் ஒன் வந்து ஆர்னு சும்மாச்சுங்க, ஆர் டூ வந்து 4 hours சொல்லியிருக்காங்க. அப்போ டி டூ எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கியூப், இது கெப்ளர்ஸ் தேர்ட்லா. ஸோ டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு
ஆர் ஒன் பை ஆர் டூ பவர் த்ரீ பை டூ, ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறோம். இப்போ டி ஒன் எவ்வளோ 24, டி டூ வந்து டி டூன்னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் ஆர் ஒன் வந்து ஆர் சொல்லியிருக்காங்க, ஆர் டூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபோர் ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. பவர் த்ரீ பை டூ இருக்குது, இந்த ஃபோரை வந்து ஒன் பை டூ பவர் டூன்னு போட்டு த்ரீ பை டூன்னு போட்டுங்க. இந்த டூ டூ கேன்சல், த்ரீ பை டூ பவர் த்ரீ வந்து எயிட், ஒன் பை எயிட். அப்போ 24 டிவைடட் பை, இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், ஆர் டூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ 24 பை டி டூன்னு வருது. 24 ஹவர்ஸ்ன்றது ஒன் டே கரெக்டுங்களா. அப்போ வந்து டி டூ இஸ் ஈக்குவல் என்ன வரும், எயிட் அந்த பக்கம் போயிடும். ஸோ எயிட் டேஸ், எயிட் டேஸ்னு வந்துருக்கு. ஸோ எயிட் டேஸ்னு 10th கொஷின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்க, 11th கொஷின். இஃப் மீன் ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் ஆர், இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா, அண்ட் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஜி, தென் தி கியூப் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் தி ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது கேட்டிங்கன்னா இங்கே சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் வந்து எம் ஒமேகா ஸ்கொயர், அதாவது எம் வி ஸ்கொயர் பை ஆர் வரும். வி பிளேஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, வி பிளேஸில் ஒமேகா ஆர்னு போட்டுட்டோம்னா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அது தட் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த எம் எம் கேன்சல் பண்ணிடுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் தி கியூப் ஆஃப் தி ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆர் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஆர் கியூப் ஆயிரும், ஆர் கியூப் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ ஜிஎம் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா ஜிஎம் பிளேஸ்ல ஜிஆர் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ ஜிஆர் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கா, இதுதான் வந்து ஆர் கியூப். அப்போ கியூப் ஆஃப் தி ரேடியஸ் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர் கரெக்டுங்களா. அப்படின்னு ஜிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துருக்கு. ஸோ ஜிஆர் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர்னா 11th கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க, 12th கொஸ்டின். ஃபார் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் வெரி க்ளோஸ் டு எர்த் சர்ஃபேஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நியராக பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர், இது நல்லா ஞாபகம். கைனடிக் எனர்ஜி வந்து மைனஸ் ஜிஎம் சாரி பிளஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர்னு எடுத்துக்கணும். டோட்டல் எனர்ஜின்றது வந்து கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போடணும். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ஜிஎம்எம் பை டூ ஆர் கரெக்டாக, பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் டூ ஆர்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர் வந்து 12th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13th கொஸ்டின். டூ சேட்டலைட் ஏ அண்ட் பி ரேஷியோ ஆஃப் மாதர்ஸ் 3:1 ஆர் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஆஃப் ரேடியே ஆர் அண்ட் ஃபோர் ஆர், தென் ரேஷியோ ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ தான் டோட்டல் எனர்ஜிக்கு பார்த்தோம் இல்லைங்களா, டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர்னு வருது. எம்ன்றது மாஸ் ஆஃப் பிளானட், ஸ்மால் எம்ன்றது மாஸ் ஆஃப் சேட்டலைட், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். அப்போ இ1 பை இ2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ்ன்னு வருது, மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் வருது. எம்1 பை எம்2 போடுங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் வருது. ஸோ ஆர்2 பை ஆர்1 போடுங்க. அவங்க எம்1 பை எம்2 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3:1 கொடுத்துருக்காங்க. எம்1 பை எம்2 3:1, எம் ஆர்1 இஸ் டு ஆர்2 என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா 1:4, ஆர் இஸ் டு 4R கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எம்1 பை எம்2 3 போடுங்க, ஆர்2 பை ஆர்1 வந்து 4:1 போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 12:1 வருது. ஸோ 13th கொஸ்டின்க்கு நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கப்பா, சாரி 14th கொஸ்டின். அண்ட் ஆர்டிஃபிஷியல் மூவிங் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அரௌண்ட் தி எர்த் ஆஸ் ஏ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இ நாட், இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஃபார்முலா கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர், சாரி கைனடிக் எனர்ஜி வந்து பிளஸ் ஜிஎம்எம் பை ஆர், ஜிஎம் பிளஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், கைனடிக் எனர்ஜி பிளஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர், டோட்டல் எனர்ஜிக்கு வந்து மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள், இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க, அப்போது டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ்ன்னு போட்டுட்டு இந்த வேல்யூ மட்டும் பாருங்க கைனடிக் எனர்ஜின்னு இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு வந்திருக்கு. அப்போ டோட்டல் எனர்ஜி இ நாட் சொன்னதுனால கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்ன வரும்னா மைனஸ் இ நாட், இங்கே மைனஸ்ன்னு இ நாட்டு கொடுக்காதனால அப்படியே இ நாட்டுன்னு எடுத்துக்கலாம். நம்ம மேக்னெட்டியூட் மட்டும் கொடுத்துருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 14th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். 15th கொஸ்டின் பாருங்க, இன் கேஸ் ஆஃப் அன் ஆர்பிட்டிங் சேட்டலைட் இஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் இஸ் டிக்ரீஸ்டு, ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் டிக்ரீஸ் நல்லா பாருங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்ம்ல வந்து ஜிஎம்எம் பை ஆர் அப்படின்னா ஆர் டிக்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் டிக்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் கரெக்டுங்களா. இன்வெர்ஸ்லி ப்ரொபஷன் இருக்கு.
பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் வருது, கரெக்டுங்களா? அப்போ வந்து ஆர் ஆர் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகணும்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவ்லி நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ்ன்னு அர்த்தம். ஆர் டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அர்த்தம், நெகட்டிவ்லி இன்க்ரீசஸ், அப்போ டிக்ரீசஸ்ன்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ போத் ஆர் ராங், இவங்க மாற்றி சொல்லிடுவேன். நல்லா பாருங்க, கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர், ஆர் டிக்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஆஃப் ஒன் பை ஆர் வரதுனால, ஆர் டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்லி நெகட்டிவ்லி இன்க்ரீஸ், அப்படின்னா டிக்ரீஸ்னு அர்த்தம். நெகட்டிவ் இன்க்ரீஸ்னா டிக்ரீஸ்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏபி ரெண்டுமே தப்பு. ஸோ தட் ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து போத் ஏ அண்ட் பி ஆர் ராங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் மூவிங் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அரௌண்ட் தி எர்த் அஸ் ஏ டோட்டல் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈ நாட், இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி ரெஸ்பெக்டிவ்லி. பாருங்க, டோட்டல் எனர்ஜிக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்னா, டோட்டல் எனர்ஜிக்கு வந்து மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், கரெக்டுங்களா? அடுத்து கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஜிஎம்எம் பை டூ ஆர், ஓகே. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர். இப்போ இது ஈக்குவேஷன் ஒன், இது ஈக்குவேஷன் டூ, இது ஈக்குவேஷன் த்ரீ. ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ டிவைட் பண்ணீங்கன்னா அப்படியே கைனடிக் எனர்ஜி கூட மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி வரும். ஈக்குவேஷன் ஒன்னும் த்ரீயும் டிவைட் பண்ணி பாருங்க, அப்படியே கைனடிக் எனர்ஜி பை பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட ஒன் பை டூன்னு வந்திருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு, சாரி, ஈக்குவேஷன் ஒன்னா டோட்டல் எனர்ஜி தானே, டோட்டல் எனர்ஜி பை பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டால் ஒன் பை டூன்னு வரும். இப்போ இது ஈக்குவல் டூ இஸ் தி டோட்டல் எனர்ஜின்னு வருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டூ இஸ் தி டோட்டல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்களா, ஸோ டூ இ நாட் வரும்னா செகண்ட் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இ நாட் போடணும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன், கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ் தானே இருக்கும், இங்கே மைனஸ் வந்திருக்குமேனு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துருது. அதனால சிக்ஸ்டீன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்க. டூ ஐடென்டிக்கல் சேட்டலைட்ஸ் ஆர் ஆர்பிடிங் அட் ஏ டிஸ்டன்சஸ் ஆர் அண்ட் செவன் ஆர் ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் ஆர் பீயிங் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த், தி ரேஷியோ ஆஃப் தேர் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுதான் எர்த்துன்னு வச்சுங்க, இது சேட்டலைட் இங்கே சுற்றுதுன்னு வச்சுக்கிங்க, இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனால் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் வேணும்னா என்ன பண்ணணும்னா ஆர் பிளஸ் ஹெச்னு போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு சேட்டலைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஹெச் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க, டூ ஆர். செகண்ட் சேட்டலைட்டுக்கு ஆர் டூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் பிளஸ் ஹெச் வந்து செவன் ஆர் கொடுத்துருக்காங்க, எயிட் ஆர்னு வருது, ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா எடுத்தால் மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர்னு வருது. பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்தால், சாரி, கைனடிக் எனர்ஜி பிளஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஜிஎம் மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர்னு வருது, டோட்டல் எனர்ஜிக்கு மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர் வருது. எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஆர் தான் இருக்குது. அப்போ ரேஷியோ எடுக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரணும். அப்போ வந்து எப்படி வருது பாருங்க, எது எது எடுத்தாலும் சரி, எனர்ஜி ஒன் பை எனர்ஜி டூ எடுத்தீங்கன்னா ஆர் டூ பை ஆர் ஒன்னு வரும். இது இது டோட்டல் எனர்ஜி எடுத்தாலும் சரி, கைனடிக் எனர்ஜிக்கு ரேஷியோ எடுத்தாலும் சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ரேஷியோ எடுத்தாலும் எல்லாமே ஒன்றே தான். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட், ஆர் டூ வந்து எவ்வளோ எயிட் ஆர், ஆர் ஒன் வந்து எவ்வளோ டூ ஆர். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் எயிட் டூ கேன்சல் பண்ணால் ஃபோர் வருது. ஸோ தட் ஃபோர். அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஃபோர் டைம்ஸ், டோட்டல் எனர்ஜி ஃபோர் டைம்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபோர் டைம்ஸ். ஸோ தட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட், எல்லாமே கரெக்ட்னு வருது. செவன்டீன்த்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். எயிட்டீன்த் கொஸ்டின் பாருங்கப்பா. டூ சேட்டலைட்ஸ் பி அண்ட் கியூ ரேஷியோ ஆஃப் மாசஸ் த்ரீ இஸ் டூ ஒன் ஆர் இன் தி சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆர் அண்ட் எயிட் ஆர், தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஏ டு பி கேட்குறாங்க. ஆக்சுவலாக டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம்எம் பை டூ ஆர், கரெக்டுங்களா? அப்படி என்ன வந்து எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பை எனர்ஜி ஆஃப் செகண்ட் சேட்டலைட் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி மாசஸ் அண்ட் இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேஷியோ ஆஃப் மாசஸ் த்ரீ இஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் வந்து பாருங்கள் ஆர் ஒன் பை ஆர் டூ வந்து ஒன் இஸ் டு எயிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆர் டூ பை ஆர் ஒன் பிளேஸில் எயிட் இஸ்ட் ஒன் போடுங்க, எம் ஒன் இஸ்ட் எம் டூ, எம் ஒன் பை எம் டூ பிளேஸில் த்ரீன்னு போடுங்க. இங்கே எம் ஒன் பை எம் டூ வந்து த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது சப்ஸ்டிட்யூட் ஆச்சு. அப்போ த்ரீ இன்ட்டு எயிட் என்ன வருது, டுவெண்ட்டி ஃபோர். ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இஸ் டூ ஒன்று கரெக்டு, ஓகேங்களா? அடுத்து நைன்டீன்த் சம் பாருங்க. வாட் இஸ் தி எனர்ஜி ரிக்வயர்ட் டு லான்ச் எம் கிலோகிராம் சேட்டலைட் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் செவன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்படின்னு நல்லா கவனிங்க. இது எப்படி பண்ண போறேன்னா, எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கும், அது மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர்னு வருது. ஆனால் வந்து நமக்கு ஒரு ரேடியஸ் ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்பிட்ல இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும், அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம்எம் பை இந்த டூ இன்ட்டு ஆர் போடணும். ஆர் வந்து ஆல்டிடியூடு தானே செவன் ஆர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் வந்து ஆர் பிளஸ் செவன் ஆர் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. அதாவது ஃபைனல் எனர்ஜி மைனஸ்
இனிஷியல் எனர்ஜி போடுறத வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணதாக வரும். ஓகே, அப்போ வந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் எனர்ஜி ரிக்வைர்ட் இல்லைன்னா ஒர்க் டன், தட் இஸ் ஈக்குவல் ஃபைனல் எனர்ஜி பாருங்க மைனஸ் ஜிஎம்எம் பை இது 8R வருது, அப்போ 2 × 8R போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு இனிஷியல் எனர்ஜி பாருங்க ஜிஎம்எம் பை ஆர், ஸோ மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் அப்படின்னு போட்டுக்கலாமா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஜிஎம்எம் பை ஆரை காமன் எடுத்துருங்க, ஜிஎம்எம் பை ஆரை காமன் எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 பை இது 2 × 8 16 வருதுங்களா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 15/16 ஜிஎம்எம் பை ஜிஎம்எம் பை என்னப்பா வருது, ஆர் வருது. ஆல்ரெடி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் தெரியும் இல்லையா, இதுல இருந்து ஜிஎம் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் ஜிஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா, அப்போ ஜிஎம் பிளேஸ்ல நம்ம ஜிஆர் ஸ்கொயர் போட்டுடலாம். அப்போ ஜிஎம் பிளேஸ்ல ஜிஆர் ஸ்கொயர் போட்டீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆர் கேன்சல் ஆயிரும், ஸோ தட் 15/16 × GMR எம்ஜிஆர் எம் 15/16 × MGR அப்படின்னு கிடைக்குது. ஸோ 19th ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 20th கொஸ்டின் பாருங்க, அண்ட் அஸ்ட்ரோநாட் எக்ஸ்பீரியன்சஸ் வெயிட்லெஸ்னஸ் இன் ஏ ஸ்பேஸ் சேட்டலைட் இட் இஸ் பிகாஸ், வெயிட்லெஸ்னஸ்னாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும், அதாவது கிராவிட்டி இருக்கக்கூடாது, கிராவிட்டி இல்லைன்னா தானே வெயிட்லெஸ்னஸ்ன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படி. அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம்னா வந்து தி அஸ்ட்ரோநாட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ கிராவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?